Welcome to Monotech. Hi friends, இந்த Redmi Note 10 நம்ம அன்பாக்சிங் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ மொபைல் வந்து நல்லா யூஸ் பண்ணியாச்சு. இப்போ யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கேமராஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த கேமராவில் எடுத்த பிக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கேமரா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி இதில் இருக்குது. ஆனால் மொபைல் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. பேட்ரி பேக்கப் வந்து ரொம்ப நல்லாவே வருது. நம்ம ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம்னா டூ டேஸ் நல்லா யூஸ் பண்ணேன் நான். என்னுடைய சஜஷன் பிரகாரம் மொபைல் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜரிங் 33 வாட்ஸில் நல்லாவே சீக்கிரமாக சார்ஜ் ஏறுது. மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடுது நமக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அதில் ரெட்மியில் இப்போ நமக்கு வர வர ரொம்ப அப்டேட் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. இதில் வந்து மேலே நம்ம ஸ்க்ரீனை தள்ளனோம்னா இதிலேயே கூட பார்த்திங்கன்னா ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணுறது அவங்களே கொடுத்துட்ருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணுறது, லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி இருந்தது, ஆனால் ஃப்ரண்ட்டில் இவங்களே இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் விண்டோ கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில். இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோ, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ஐ அக்கௌண்ட்டா கூகுள் அக்கௌண்ட்டான்னு கேட்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு எம்ஐ அக்கௌண்ட் கொடுக்காதீங்க, கூகுள் அக்கௌண்ட்டே கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ரெட்மி மொபைலில் எம்ஐ அக்கௌண்ட்டு கொடுத்துட்டு எம்ஐ அக்கௌண்ட்டை கொடுத்து அதை க்ரியேட் பண்ணி மறந்துட்டேன். அதனால் வந்து திரும்பவும் ஃபோனை நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா கூகுள் அக்கௌண்ட் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. எம்ஐ அக்கௌண்ட் வந்து திடீர்னு நமக்கு மறந்து போச்சு அப்படின்னா நம்ம மொபைலை நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. இதை பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. மொபைல் நல்லா ஸ்பீடாக இருக்குது யூஸ் பண்ண. வேறு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இல்லை நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் அதையும் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.